ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஸ்டெப்பிங் பூரிங்க. ஸ்டெப்பிங் பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கோங்க. இது வந்து கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு தான் எடுத்திருக்கேன், கோதுமை மாவுலையும் நீங்க பண்ணலாம். இது பூரிக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்டெப்பிங் வந்து 2 மிளகாவும் 3 பல் பூண்டுங்க. இதை தண்ணி ஊற்றாமல் குற குறன்னு திரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குற குறன்னு திரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் பன்னீரில் பாதி எடுத்துருக்கேன். இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஸ்டெப்பிங் வந்து நம்ம பன்னீர் வச்சு பண்ண போகிறேன். இங்கே உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம், மஷ்ரூம் வச்சு பண்ணலாம், வெஜிடபிள் வச்சு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்டெப்பிங் வந்து. இந்த மாதிரி புட்டு அரிக்கிற அருகில் வச்சு பொடி கண்ணில் வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி பொடி சேர்த்து திருப்பி எடுத்துக்கணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணியாச்சு. பொடித்த கட் பண்ணி தரணும். இந்த மாதிரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணது வந்து கட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாவும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மிளகாவும் 4 பல் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தெரியும் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமாக தூள் ஆட் பண்ணலாம் நீங்கள். மிளகாய் ஸ்டெப்பிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வதக்காண்டான். ஸ்டெப்பிங் வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு. மசாலா தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்டெப்பிங் வெந்தா போதுங்க. இதில் மல்லித்தழை மட்டும் ஆட் பண்ணணும். இதில் வந்து மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். லாரிடுச்சு. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஆறிடுச்சு. நம்ம மாவு வச்சு தேய்ச்சிக்கிடலாம் பூரிக்கு. இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. பூரிக்கு மாவு உருண்டை எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பன்னீரை வந்து நம்ம உள்ள வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்படி கையை விட்டு லேசா அமுக்கி விடுங்க. லேசா மாவு எண்ணெய் அப்படி தூத்திக்கோங்க. லேசா அழுத்தி கொடுத்தாப்புல லேசா அப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூர்ண வழியே வராத அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படியும் போட்டு எடுத்தாச்சுங்க. நம்ம இதுங்க சூப்பராகட்டு மாவு வெளியே வராமல் நல்லா போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் பெருசாக வேணா பெருசாக போட்டுக்கோங்க. நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். வாங்க எண்ணெயில் போட்டு இப்போ நல்லா ஸ்டெப்பிங் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் அடுப்பு வச்சுருக்கோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் கொதி மேலே ஊற்றுங்க. நல்லா உப்பி வருங்க உங்களுக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிடலாம். இது கோதுமை மாவில் வேணா கோதுமை மாவில் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. மறுபக்கமும் நல்லா வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வடிகிற அறுப்பில் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் இறங்கிடுங்க. இந்த மாதிரி சைடாக சரிச்சு வைங்க, எண்ணெய் வந்து உங்களுக்கு இறங்கிடும். எவ்வளோ எம்மியாக வந்துருக்கு பாருங்க. அடுத்தது இருக்க பூரியலும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வரி ஊற்றினீங்கன்னா நல்லா உங்களுக்கு பொறிஞ்சு வந்துடுங்க, நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. குட்டிஸ்க்கெல்லாம் இப்படி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு கடாய் நல்லா வந்துருச்சு. ரேசை நம்ம திரும்பி போட்டு எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு, நைட்ல டின்னருக்கு பண்ணுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்டுங்க. எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. மொறுமொறுன்னு ஸ்டெப்பிங்லாம் நல்லா இருக்கு. இல்லை இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.